Students, try this page number 21. Actual number. இதுதா வந்து actual number. Next estimate number. நீங்கள் வந்து எழுதணும் So, அவங்க என்ன சொல்லிருக்காங்க? Round of to nearest 1000. So, 1000 place சொல்லிருக்காங்க. அப்போ நீங்கள் அது பகத்தில் என்ன நம்பர் இருக்கோ? அதுதா வந்து நீங்கள் calculationக்கு எடுக்கனோ. So, இது வந்து 5 விட, ஸ்மாலா பிக்கா எஸ் ஃபைவ விட இது ஸ்மாலர் நம்பர் சோ ஃபைவ விட ஸ்மாலா இருந்துச்சுன்னா நோ சேஞ்ச் எயிட் தௌசண்ட் சொல்லி எழுதணும் சப்போஸ் ஃபைவ விட பெரிய நம்பரா இருந்துச்சுன்னா நைன் தௌசண்ட் எழுதணும் பிளஸ் ஒன் ஆட் பண்ணி நைன் தௌசண்ட் எழுதணும் ஓகே சோ இப்போ நம்ம எஸ்டிமேட் பண்றோம் எயிட் தௌசண்ட் ஏன்னா வந்து ஃபோர் ஃபைவ விட ஸ்மாலர் நம்பர் சோ எயிட் தௌசண்ட்

so, sum is 13,000 and difference is 3,000. Okay. So, estimate, you have to estimate the number and then you have to subtract and add. That is, you have to add and subtract. Okay. Second one, estimate the product 39 into 53. So, ninga estimate pan neet, kapra multiply panano.

So 39 தேர்ட்டி நைன் வந்து தேர்ட்டிக்கும் ஃபார்ட்டிக்கும் நடுவில் இருக்கு ஸோ தேர்ட்டி வந்து 35 ஃபைவ் விட கிரேட்டர் நம்பர் ஸோ நீங்கள் ஃபார்ட்டின்னு சொல்லி எடுக்கணும் 40 into 53 த்ரீ ஃபிஃப்டி த்ரீ வந்து 50 அண்ட் சிக்ஸ்டி அதுக்குள்ளே வருது இப்போ 53 வந்து ஃபிஃப்டி ஃபைவ்க்கும் கம்மி நம்பர் தானே ஸோ பிப்டி ஃபோர் பிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி ஒன் இருந்துச்சுன்னா நீங்க பிப்டின்னு சொல்லி எடுக்கணும் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை பிப்டின்னு சொல்லி எடுக்கணும் இப்போ நீங்க ப்ராடக்ட் ப்ராடக்ட்னா என்னது மல்டிபிளை பண்ணணும் ரெண்டு ஜீரோ இருக்கா நெக்ஸ்ட் ஃபைவ் ஃபோஸா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் எஸ்டிமேட் estimate the சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் பை

ஓகேவா அப்போ நம்மளே வந்து எஸ்டிமேட் பண்றதுனால ஸோ இங்கே வந்து த்ரீ டிஜிட் இருக்கா அதனால இங்கேயும் நம்ம த்ரீ டிஜிட் எஸ்டிமேட் பண்ணலாம் இங்கேயும் த்ரீ டிஜிட் எஸ்டிமேட் பண்ணலாம் ஸோ ஹண்ட்ரடுன்னு சொல்லி நம்ம எஸ்டிமேட் பண்ணணும் ஸோ இப்போ நம்ம எஸ்டிமேட் பண்ணலாம் சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் இப்போ நம்ம ஹண்ட்ரடுக்கு நம்ம எஸ்டிமேட் பண்ணுறோம் ஓகே ஸோ ஹண்ட்ரடுக்கு பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற நம்பர் தான் நம்ம பார்க்கணும் ஸோ ஹாவ் டு லுக் நியர் நம்பர் ஸோ பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கு? நம்பர் 4 ஓகே ஸோ ஃபைவை விட 4 ஸ்மாலர் நம்பர் தானே எஸ் அப்போது எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஓகே சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கு? நியரஸ்ட் நம்பர் இஸ் 9 ஸோ யூ ஹாவ் டு டேக் திஸ் ஒன்லி ஓகே ஸோ நயன் ஃபைவ் விட நயன் வந்து கிரேட்டர் நம்பர் தானே ஸோ கிரேட்டராக இருந்துச்சுன்னா ப்ளஸ் ஒன் ஆட் பண்ணணும் என்ன வந்து 395 300 அண்ட் 400 ஃபைவ் த்ரீ ஹண்ட்ரடுக்கும் ஃபோர் ஹண்ட்ரடுக்கும் நடுவில் வரும் ஸோ ப்ளஸ் ஒன் ஆட் பண்ணிங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஓகே ஸோ இப்போ நீங்கள் டிவைட் பண்ணணும் ஸ்டூடண்ட்ஸ் இப்போ இங்கே நான் எழுதுகிறேன் சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பை ஃபோர் கேன்சல்லா இப்போ நம்ம நம்ம டிவைட் பண்ணணும் So, ஃபோர் சிக்ஸ்டி எயிட் ஓகே 4 ஃபோர் இஸ் ஃபோர் ஒன் ஃபோர் இஸ் ஃபோர் ஸோ சப்ராக்ட் பண்ணுங்க மைனஸ் சிக்ஸ் மைனஸ் ஃபோர் டூ இந்த 8 கீழே கொண்டு வாங்க ஸோ 4th table 28 எயிட் வரைக்கும் சொல்லுங்கள் ஃபோர் ஃபைவ் சார் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபோர் சார் டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஃபோர்ஸா டுவெண்ட்டி எயிட் ஸோ செவன் ஃபோர்ஸா டுவெண்ட்டி எயிட் ஸோ சப்ராக்ட்

அவங்க வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணல ஸோ நம்மளே வந்து ஹண்ட்ரடுன்னு சொல்லி எடுத்திருக்கோம் ஓகே இங்க ஹண்ட்ரட் ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் இருக்கிறதுனால இங்கேயும் ஹண்ட்ரடுக்கு ரவுண்ட் பண்றோம் இங்கேயும் ஹண்ட்ரட் ரவுண்ட் பண்றோம் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டெட் பை ஃபோர் ஹண்ட்ரட் ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு சிக்ஸ்டி எயிட்டை வந்து ஃபோரால் டிவைட் பண்றீங்க கிளியரா இருக்கா எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபில்இன் தி பிளாங்க்ஸ் தி நியரஸ்ட் ஹண்ட்ரட் ஆஃப் 843 ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ இஸ் ஸோ நீங்கள் எயிட் வந்து ரவுண்ட் பண்ணணும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஹண்ட்ரட் ஸோ எதுக்கு இன் பிட்வீனில் வரும் 800 ஹண்ட்ரட் 900 நைன் ஹண்ட்ரட் ஸோ நியரஸ்ட் நம்பர் தான் பார்க்கணும் என்ன நியராக இருக்கு 4 4 வந்து 5 விட ஸ்மாலர் நம்பர் ஸோ எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது 800 ஹண்ட்ரட் ஓகே அதுக்கு பக்கத்தில் தான் வரும் நெக்ஸ்ட் நியரஸ்ட் தௌசண்ட் ஆஃப் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் இஸ் ஓகே ஸோ நியரஸ்ட் தௌசண்ட் ஸோ தௌசண்ட்க்கு நீங்கள் ரவுண்ட் பண்ணணும் இங்கே எதுவுமே இல்லை தௌசண்ட்னால் இங்கே என்ன இருக்குது எதுவுமே இல்லைன்னா ஜீரோன்னு வச்சுக்கோங்க ஓகே ஜீரோன்னு வச்சுக்கணும் ஓகே இப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்கிற நம்பர் பார்க்கணும் ஸோ செவன் வந்து ஃபைவ் விட கிரேட்டர் நம்பரா எஸ் அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் ப்ளஸ் ஒன் ஆட் பண்ணணும் ஸோ ப்ளஸ் ஒன் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும் ஜீரோ ப்ளஸ் ஒன் ஒன் ஸோ தௌசண்ட் ஓகே நீங்கள் டைரக்டாகவே சொல்லிக்கலாம் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் எதுக்கு பக்கத்தில் இருக்கும் ஜீரோ டூ தௌசண்ட் ஸோ ஜீரோ டூ தௌசண்ட்னா செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் எதுக்கு பக்கத்தில் வரும் தௌசண்ட் பக்கத்தில் தான் வரும் ஓகே நெக்ஸ்ட் நியரஸ்ட் டென் தௌசண்ட் ஓகே நியரஸ்ட் டென் தௌசண்ட் ஆஃப்

எடுக்கணும் கிளியரா இருக்கா நெக்ஸ்ட் சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ரவுண்ட் ஆஃப் எயிட் ஹண்ட்ரட் டென்ஸ்ட் டென்னு இந்த ஆன்சர் வராது இது வந்து நியரஸ்ட் ஹண்ட்ரட் ஏன்னா சிக்ஸ்டி செவன் வந்து அவங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ரவுண்ட் பண்ணிருக்காங்க பட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க

ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி டூ இஸ் ரவுண்ட் ஆஃப் ஒன் க்ரோர் செவன்டி லேக்ஸ் டு தி நியரஸ்ட் லேக் நியரஸ்ட் லேக்னா இங்கே இருக்கு ஒன் டூ த்ரீ தட் இஸ் ஹண்ட்ரட் டென் தௌசண்ட் லேக் ஸோ லேக்னா இங்கே வருது பட் அவங்க என்ன பண்ணிருக்காங்க செவன்ட்டின்னு சொல்லி ரவுண்ட் பண்ணியிருக்காங்க செவன்டி வரக்கூடாது செவன்டி ஒன் தான் வரணும் ஏன்னா ஃபைவ் இல்லைனா ஃபைவ்க்கு மேலே இருந்துச்சுன்னா பிளஸ் ஒன் பண்ணணுமா

ஃபோர் தௌசண்ட் அண்ட் 100 ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ ஹண்ட்ரட் ரவுண்ட் பண்ணணும் ஸோ நியரஸ்ட் நம்பர் பார்க்கணும் ஃபைவை விட கிரேட்டர் நம்பர் ப்ளஸ் ஒன் ஸோ ஃபோர் தௌசண்ட் வந்து ஃபோர் தௌசண்ட் அதுக்கு நடுவில் வருது ஸோ நம்ம ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் தான் எடுக்கணும் நெக்ஸ்ட் ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் தௌசண்ட் प्लेस ரவுன் பண்ணணும் ஸோ நீங்கள் வந்து இதுதா எடுக்கணும் ஓகே ஃபைவ் இல்லைன்னா ஃபைவ்க்கு மேலே இருந்துச்சுன்னா ப்ளஸ் ஒன் ஓகே ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஓகே ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஓகே ஸோ இந்த நம்பர் எதுக்குள்ள வருது ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் டு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு நடுவில் வருது ஓகே ஸோ ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் இன் பிட்வீனில் வருது நெக்ஸ்ட் டென் தௌசண்ட் டென் தௌசண்ட்னா ஓகே அப்போ நீங்கள் இந்த நம்பர் தான் பார்க்கணும் ஃபைவை விட கிரேட்டர் நம்பர் ஸோ ப்ளஸ் ஒன் ஓகே நைன்ட்டி தௌசண்ட் எயிட் ப்ளஸ் ஒன் நயன் ஸோ தௌசண்ட் ஓகே ஏன்னா வந்து இந்த நம்பர் எயிட்டி டு 90 ஓகே எயிட்டி தௌசண்ட் டு நைன்டி தௌசண்ட்க்கு உள்ளே வருது நெக்ஸ்ட் லேக் லேக்னா ஒன்ஸ் 1, ஹண்ட்ரட் தௌசண்ட் டென் தௌசண்ட் லேக் ஓகே ஸோ ஜீரோ ஜீரோன்னா இது பக்கத்தில் இருக்கிற நம்பர் தான் பார்க்கணும் ஃபைவை விட கிரேட்டர் நம்பர் எயிட் ஸோ ப்ளஸ் ஒன் ஓகே ப்ளஸ் ஒன் பண்ணீங்கன்னால் என்ன வரும் ஃபிஃப்டி ஒன் லேக்ஸ் ஓகே ஜீரோ 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 ஓகே ஸோ இது வந்து எதுக்குள்ளே வருது ஃபிஃப்டி லேக்ஸ் டூ ஃபிஃப்டி ஒன் லேக்ஸ்குள்ளே வருது ஓகே ஸோ ஃபிஃப்டி டு ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி லேக்ஸ் டூ ஃபிஃப்டி ஒன் லேக்ஸ்க்குள்ளே வருது நெக்ஸ்ட் டென் க்ரோர் ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டென் தௌசண்ட் க்ரோர் டென் க்ரோர் ஒன்ஸ் ஹண்ட்ரட் டென் தௌசண்ட் லேக் டென் லேக் குரோர் டென் குரோர் ஸோ இதுதான் வந்து பார்க்கணும் அப்போ இந்த நம்பர் எடுக்கணும் நீங்கள் ஸோ ஃபைவ் ஸ்மாலர் நம்பரா அப்போ எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை அப்படியே எழுதிக்கோங்க ஸோ தேர்ட்டி குரோஸ் ஓகே ஸோ தேர்ட்டி டு ஃபார்ட்டி குரோஸ்க்குள்ள வருது ஓகே ஸோ நீங்கள் வந்து

செகண்ட் sum அண்ட் தேர்ட் சாம் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நாக்கேலங்க நம்ம சேனலை வந்து subscribe பண்ணிக்கோங்க இந்த வீடியோஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க thanks for watching this video. Thank you so much. Bye.